ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். எதிர்வினை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. நாளை நவம்பர் 1 தமிழ்நாடு தினமாக கொண்டாடப்பட்டு வந்தது. ஆனால் திராவிட மாடல் அரசு வந்த பிறகு இந்த தமிழ்நாடு தினத்தை ஜூலை 18 மாற்றினார்கள். ஏன் இந்த தேதி மாற்றப்பட்டது? நம்பர் 1, இப்பொழுது தமிழர்களின் தந்தை என்று மாப்போசி அவர்களைத்தான் அழைக்க வேண்டும் என்றும் ஒரு குரல் ஒலிக்க தொடங்கியிருக்கிறது. நவம்பர் 1 தமிழ்நாடு தினம், தமிழர் தந்தை மாப்போசி போன்ற பல விஷயங்கள் இப்பொழுது பூதாகரமாக வர ஆரம்பித்திருக்கிறது. இது திராவிட மாடலுக்கு எதிரான ஒரு போர்க்குரல் என்று ஒரு பக்கத்திலிருந்து சொல்லப்படுகிறது. இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மை என்ன? ஏன் இப்பொழுது அந்த குரல் ஓங்கி ஒழுக்க தொடங்கியிருக்கிறது என்பது குறித்து ஒரே நாடு இதழின் ஆசிரியர் திரு ராம நம்பி நாராயண் அவர்களிடம் கேட்டு பெறுவோம். வணக்கம். வணக்கம் ராஜேஷ்ராம். உங்களுடைய சமூக வலைதள கணக்குகளையும் பார்க்கிறேன், நீங்கள் பேசிய ஒரு சில வீடியோக்களையும் பார்த்து வருகிறேன். புதிதாக ஒரு சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்க. தமிழர் தந்தை என்று உண்மையாக மாப்போசியைத்தான் சொல்ல வேண்டும் அப்படின்னும், கடந்த 2 ஆண்டுகளாக ஜூலை 18 தமிழ்நாடு தினமாக கொண்டாடி வருகிறது இந்த திராவிட மாடல் அரசு, உண்மையில் நவம்பர் 1 தான் தமிழ்நாடு தினம் அப்படிங்கிற ஒரு குரலையும் ஒலிக்க ஆரம்பித்திருக்கிறீர்கள். நீங்கள் மட்டுமல்ல, அந்த மாப்போசி அறக்கட்டளை சார்ந்தவர்களும் இப்பொழுது பல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். சாதாரணமாக இந்த திராவிட மாடல் அரசு தான் ஸ்டிக்கர் அரசு, மத்திய அரசு எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் அதில் அவங்களுடைய ஸ்டிக்கரை ஒட்டுவாங்க அப்படின்னு. தமிழர் தந்தை அப்படின்னாலே ஈவேரா பெரியார் அப்படின்னு ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு இடத்துல நீங்களும் இப்போ ஸ்டிக்கர் ஓட்ட ஆரம்பிச்சிருக்கீங்களே, ஏன்? ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு தமிழ்நாடு தின வாழ்த்துக்கள். நாளை நவம்பர் 1 தமிழ்நாடு தினம். ராஜேஷ், நீங்கள் ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்கிறீங்க. உங்கள் கேள்விக்கு பதில் சொல்லதுக்கு முன்னால், ஸ்டிக்கர் ஒட்டுறாங்கன்னு சொல்கிறீங்கள, ஸ்டிக்கரை எடுக்கிறாங்க, உண்மையை கலத்துறாங்க. நேற்று ஒரு நல்ல சம்பவம் நடந்திருக்கு. என்னென்னா, ராமலிங்க வள்ளலாரனுடைய நெத்தியிலிருந்து திருநீற்றை அகற்றியவர்கள், திருவள்ளுவருக்கு வெள்ளாடை போர்த்தியவர்கள், திருவள்ளுவர் நெற்றியிலையும் எதையும் இல்லாமல் ஆக்கினவங்க, நேற்று தேவர் ஜெயந்தியில் இதே திராவிட முன்னேற்ற கழகம் வெளியிட்ட படத்தில் திருநீர் இருக்கிறது. எங்கடா அதை எடுத்துருவாங்களோன்னு ஒரு பயமும் இருந்தது, அச்சமும் இருந்தது. ஆனால் ஒரு இவர்களுக்கு ஏதோ ஒரு அச்சம் வந்து, ஏன்னா போன வருஷம் போகும்போது அந்த திருநீரை கொட்டினார் ஸ்டாலின், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமாம், அந்த பிரச்சனையை வேண்டாம்னா அவர் இப்போ நெத்திலே இட்டுக்கலை. அவர் வரப்போ கற்பூர ஆரத்தி கூட காட்ட வேண்டாம் அப்படிங்கிறது, காட்ட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் தேவர் படத்தை ஒழுங்காக அந்த திருநீரோடு வெளியிட்டிருக்கிறார்கள். அதை விட சேர்த்து ஒன்று பார்க்க வேண்டியிருக்கு. நீங்கள் இந்த செய்தி மக்கள் தொடர்பு சம்பந்தமாக அவங்க பத்திரிகைகள் கொடுத்த விளம்பரத்தை சொல்கிறீங்க. வாவு சிதம்பரம் பிள்ளை, கடைசி வரைக்கும் அவருடைய சைன் அப்படி தான் பண்ணார். ஆனால் அவருக்கு வாவு சிதம்பரம் என்றும், உவே சாமிநாத ஐயர் அப்படின்னு தான் அவர் சைன் பண்ணிக்கிட்டு இருந்தார், அவருக்கு உவே சாமிநாதன் என்றும் இவர்கள் பெயர் சூட்டினார். காரணம், நாங்கள் ஜாதியை ஒதுக்க போகிறோன்னு. ஆனால் நேற்று இந்த திராவிட மாடலுடைய அரசும் சரி, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய கனிமொழியும் ட்விட்டர் போட்டிருக்காங்க. முத்துராமலிங்கம்னு போட்டுருவாங்களோன்னு நினச்சேன் தைரியமாக, ஆனால் முத்துராமலிங்க தேவர் என்று தான் போட்டு இருக்கிறார்கள். அதையும் சேர்த்து பார்க்க வேண்டியதாக இல்லை. அதுதாங்க, இவங்க என்னென்னா சரித்திரத்தை, நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன், இன்னொரு விஷயமும், அதாவது எங்கெல்லாமோ போயிட்டு வர வேண்டியிருக்கு. எப்படி இந்திய சரித்திரம் என்பது நேரு குடும்பத்து சரித்திரமாக மாறி போய்விட்டதோ, காங்கிரஸினுடைய சரித்திரமாக மாறிவிட்டதோ, அப்படி தமிழ்நாடு என்பது ஒரு சில குடும்பங்களுடைய சரித்திரமாக, ஒரே குடும்பத்தினுடைய சரித்திரமாக மாறிவிட்டது. அப்போ இதை கேள்வி கேட்கறதுக்கு ஒரு நேரம் வரணும் இல்லையா? அதற்கான எப்படி மத்தியில் நேரு எல்லா ப்ரோக்ராம், எல்லா ப்ராஜெக்டு, எல்லா ஸ்கீமு, எல்லா நேரு, இந்திரா, ராஜீவ் அப்படின்னு பேர் இருந்ததெல்லாம் இன்னைக்கு மாற்றி தீன்தயாள்ஜி, ஷியாம் பிரசாத்ஜி, இன்னும் பல்வேறு பிரைம் மினிஸ்டர் பொதுவான பேரில் அந்த மாதிரி அங்கே ஒரு நேரம் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகுது. அதற்கான நேரம் தமிழகத்தில் இந்த ஒரு குடும்பத்தினாலே மாற்றுவதற்கான நேரம் வந்திருக்கிறது. ஒரு திராவிடம் மட்டுமே சொன்ன சரித்திரத்தினுடைய உண்மையை சொல்வதற்கு நேரம் வந்திருக்கு நான் நினைக்கிறேன். இப்போ உங்களுடைய கேள்விக்கு நேரடியான பதிலுக்கு வந்திருக்கிறேன். மதராஸ் மாநிலம் மொழிவாரி மாநிலமாக
ஆந்திரா, கர்நாடகா, கேரளா எல்லாம் உருவாக்கப்பட்ட போது மதராஸ் மட்டும் மதராஸாக இருந்தது. கன்னடர்களுக்கு கர்நாடகா, தெலுங்கு பேசுகிறவர்களுக்கு ஆந்திரா, மலையாளம் பேசுகிறவர்களுக்கு கேரளா. இப்போது அவர்களெல்லாம் நவம்பர் ஒன்று தான் மாநில தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் அரசு விடுமுறை அறிவித்திருக்கிறார்கள். கர்நாடகத்தில் நவம்பர் ஒன்றுக்கு அரசு விடுமுறை, மாநில அரசு விடுமுறை அறிவித்திருக்கார். இதில் எதிர்கட்சி ஆளுங்கட்சி அவர்களுக்கு பேதமே கிடையாது, காங்கிரஸுக்கோ பாரதிய ஜனதா கட்சிக்கோ பேதம் இல்லை. ஆனால் தமிழகத்தில் இதை என்னைக்கு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், 1968 அண்ணாதுரை அவர்கள் முதல்வராக இருக்கும்போது ஒரு ரெசல்யூஷன் தமிழ்நாடு அரசா தமிழ்நாடுன்னு பேரை மாற்றி வைக்கிறாங்க. ஏன் அந்த தமிழ்நாடுன்னு பேரை மாற்றுறாங்கன்னா, மற்ற மூணு மாநிலங்கத்துக்கும் பெயர் வந்த உடனே இது மட்டும் தமிழ்நாட்டு மட்டும் மதராஸாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ மதராஸை மாற்றணுங்கிறதுக்காக தமிழ்நாடு பேர் மாற்றணுங்கிறதுக்கு, அது வந்து தமிழ்நாடு பேர் மாற்றணுங்கிற கோரிக்கை சுதந்திரத்துக்கு முன்னாலிருந்தே எழுந்தாச்சு. அதாவது மொழிவாரி மாநிலங்கிறது சுதந்திரத்துக்கு முன்னாலேருந்தே எழுந்தாச்சு. ஆனால் மொழிவாளிடம் பிரிக்கப்பட்ட பிறகு மதராசுக்கு தமிழ்நாடு வேணும், அப்படி தமிழ்நாடுன்னு பேர் வேணும்னு முதல்ல குரல் கொடுத்தவர் மாப்போசி அவர்கள். மாப்போசி அவர்கள் ஒரு தனிநபர் மசோதா தாக்கல் பண்ணுகிறார். அந்த தனிநபர் மசோதாவை அன்றைக்கு இருந்த முதல்வர் அண்ணாதுரை அவர்கள், உண்மையை நான் பாராட்டுறேன், அவருடைய கான்ட்ரிபியூஷனை நான் குறைச்சி சொல்லவே இல்லை. நீங்கள் ஒன்றே ஒன்று புரிந்து கொள்ளணும், திராவிட முன்னேற்ற கழகத்தில் வரும்போது அண்ணாவுனுடைய மாற்றத்தை நாம் அக்னாலேஜ் பண்ணணும். ஏன்னா நாத்திகம் பேசின திமுகவை ஒன்றே குலம் ஒருமனைய தேவன் கொண்டு வந்தவர் அவர் தான். தனித்தமிழ்நாடு பேசினவர்களை இல்லைன்னு தேசியத்தின் பக்கம் கொண்டு வந்தவர் அவர் தான். அவருக்கு ஏன் அந்த மாற்றம் வந்ததுங்கிறது ராசலியன் எழுதுகிறார். இங்கேருந்து அவங்க கார்லேயே டெல்லிக்கு போகிறாங்க எம்பி ஆன உடனே, அதில் அந்த மாற்றம் வந்ததுங்கிறது குறிப்பிடுகிறார். வாஜ்பாய் கூட பழகும் போது அந்த மாற்றம் வந்ததுங்கிறத குறிப்பிடுகிறார். அதனால் மாற்றம் வந்ததுங்கிறத நம்ம ஏற்றுக்கலாம். அந்த மாற்றத்தை தமிழகம் அனுபவித்ததாங்கிற கேள்வி வேறு வருகிறது. அவருடைய வாயிலும் அதற்குள்ளார முடிஞ்சிடுதுங்கிறதும் சேர்த்து பார்க்க. இப்போது நேருட்ட ஒரு மாற்றம் வந்ததை நம்ம பார்த்தோம். நேரு வந்து ஆர்எஸ்எஸ்ஸை வந்து குடியரசு தினத்துக்கே எந்த ஆர்எஸ்எஸ்ஸை தடை செய்தாரோ அந்த ஆர்எஸ்எஸ்ஸை குடியரசு தின அனுபவிப்புக்கு கூப்பிட்டதை நாம் பார்த்தோம். அதே மாதிரி ஒரு மாற்றம் வந்ததை நாம் பார்த்தோம். அந்த மாற்றம் நிலைத்ததா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் மாப்போசி கொண்டு வந்த அந்த தனிநபர்னுடைய தீர்மானத்தை அவர் என்ன சொல்கிறார், இது கட்சியினுடைய நிலைப்பாடு இதுதான், ஆகையினால சீஃப் மினிஸ்டராக நானாகவே இதை மூவ் பண்ணுகிறேன்னு சொல்லி ரெசல்யூஷன் பண்ணி தமிழ்நாடு இன்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டு நாடாளுமன்ற குழுவத்தில் அங்கீகரிக்கப்படுகிறது. இப்போது ஜூலை 18, 1968 இது நடக்குது. இப்போ என்னுடைய கேள்வி, ஒரு குழந்தைக்கு பிறந்த நாள் என்றைக்கு கொண்டாடுவீங்க? பிறந்த அன்னைக்கு கொண்டாடுவீங்களா, பேர் வச்ச அன்னைக்கு கொண்டாடுவீங்களா? அவ்வளோதாங்க. கர்நாடகமும் ஆந்திராவும் கேரளாவும் அன்னைக்கு கொண்டாடுகிறதுனா நீங்களும் இன்னைக்கு தானே கொண்டாடணும். பிறந்த நாளாக தானே கொண்டாடணும். நாங்கள் பேர் வச்சதுக்கும் கொண்டாடுவோன்னு சொன்னால் நீங்கள் சரித்திரத்தில் வேறு எதையும் மறைக்க முயற்சி பண்ணுகிறீர்கள்னு தான் அர்த்தம். இதுதான் முதல் விஷயம். ரெண்டாவதாக, தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணும்னு போராடினது முக்கியமாக ரெண்டு பேர் பாருங்கள். ஒன்று சங்கர்லிங்கனார். சங்கர்லிங்கனார் எந்த கட்சியில் இருந்தார், காங்கிரஸ் கட்சியில் இருந்தார். மாப்போசி எந்த கட்சியில் இருந்தார், காங்கிரஸ் கட்சியில் இருந்தார். நீங்கள் நல்லா பார்த்துங்க, காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர்கள் தான் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணும்னு போராடினார்களே தவிர திமுக அப்படி ஒரு அக்ரஸிவ் ஸ்டாண்ட் எடுக்கவில்லை. அவர்கள் அதில் வந்து அதை பற்றி ஒரு முனைப்பே காட்டவில்லை அப்படிங்கிறது சரித்திரம். முனைப்பு காட்டவில்லை. இப்போது நீங்கள் எங்கே பா, இப்போ ஒன்றுங்களே தமிழர் தினம்னு கொண்டாடினா ஒரு 10 பேர் வரும். அந்த 10 பேரில் ஈவேரா பேர் இருக்காது. அந்த 10 பேரில் கருணாநிதி பேர் இருக்காது. இன்றைக்கி இவர்கள் கொண்டாடு திராவிட மாடல் திராவிட மாடல்னு. மாப்போசி ஐயா ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்துக்கு பேர் என்னென்னா, திராவிடமே வேங்கடத்துக்கு வெளியே போ. அதாவது மாப்போசி ஐயா அவர்கள் தமிழ்நாடு, அதாவது ரெண்டு விஷயங்க, தமிழ்நாடு அப்படிங்கிறத முதல்ல சொன்னவன் பாரதி. செந்தமிழ்நாடு போதினிலே என்று சொல்கிறான். தமிழ் அரசு என்ற வார்த்தையை முதல்ல சொன்னவர் மாப்போசி. மாப்போசியினுடைய கட்சி பேர் தமிழரசு.
அப்போது இந்த ரெண்டு பேரும் சொன்னதை இன்றைக்கி திராவிடம் கையில் எடுத்து கொண்டு இருக்கிறதுங்கிறது தான் நான் பார்க்குறேன். எல்லாத்தையுமே கையில் உருகிறாங்க. சரித்திரத்தை உருகி கொண்டு நாங்கள் சொல்வது சரித்திரம்னு செய்துட்ருக்குறாங்க. ஏன்னா சரித்திரம் தெரியக்கூடாது என்பதற்காக. ஆகையினால் நம்ம கோரிக்கை என்னென்னா, மாப்போசி அறக்கட்டளைஞர் கோரிக்கையோ, என் போன்ற பத்திரிகையாளர் கோரிக்கையோ, அநேகமாக இனி பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு இதே கோரிக்கைக்கு வந்திருக்கிறது. நவம்பர் ஒன்று தான் தமிழ்நாடு தினமாக கொண்டாடப்பட வேண்டும் என்று சொல்கிறார். சரி, இப்போ நீங்கள் தமிழ்நாடு தினம் ஏன் நவம்பர் ஒன்று கொண்டாட வேண்டுங்கிறத பேக்ரவுண்டாக சொல்லிட்டீங்க. தமிழர் தந்தை அப்படின்னு மாப்போசியை ஏன் கூப்பிடணும் சார்? ஈவேராவ தமிழர் தந்தைன்னு சொல்லுகிறார்களா, திராவிடர் தந்தைன்னு சொல்லுகிறார்களா, ஒரு கேள்வியை இப்போ நான் ராஜேஷ்ட்ட வைக்கிறேன். அவர் யார்? தந்தை பெரியாருங்கிறது தந்தை திராவிடத்துக்குடைய தந்தையா, தமிழருடைய தந்தையா, இதில் எனக்கு தெளிவு வேணும். தெளிவு இல்லை. ஆ, நான் என்ன சொல்லுகிறேன், எனக்கு ஈவேரா மேலே ஒன்றும் கால்புலாம் இல்லை. அவர் திராவிட தந்தையாக இருந்துட்டு போட்டோம். ஏன்னா அவர் திராவிடம் தானே பேசினார் கடைசி வரைக்கும். அதாவது ஈவேரா வந்து எங்கெங்கெல்லாம் உயர்வாக பேசுகிறாரோ இந்த சமுதாயத்தை அப்போல்லாம் திராவிடமாக பேசுகிறார், எங்கெல்லாம் மட்டம் தட்டுறாரோ அப்போ தமிழை, தமிழ் மக்களை, தமிழ் மொழியை மட்டம் தட்டுகிறார். சாதி பற்றி பேசுகிறப்போ இல்லை மற்ற இழிவு குறித்து பேசும்பொழுது அது தமிழர்களை அட்ரஸ் பண்ணுறார், தமிழரை அட்ரஸ் பண்ணுறார், உயர்வாக பேசும்போது திராவிடத்தை பேசுகிறார். இது வந்து கொஞ்சம் நுண்ணுக்கமாக பார்த்தா புரிகிற விஷயம் என்றது. கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்களே ஏதோ ஒரு பிரிவில் ஒப்புக்கொண்டு இருக்கிறார்கள். அப்போது அவர் திராவிடர் தந்தையாக இருந்துட்டு போட்டோம், ஆனால் தமிழர் தந்தையாக மாப்போசி தான் இருக்க வேண்டும் என்று சொல்கிறேன். இல்லை, இப்போ நீங்கள் திராவிடர் தந்தைனா இப்போ கன்னடம், ஆந்திரா, கேரளம் அவங்களாம் ஒத்துக்கணும்ல? அது இவங்க தான் போய் பேசணும். திராவிட மாடல் தான் போய் பேசணும். திராவிட மாடல் தான் போய் எப்படி இந்த நீட்டுக்காக இந்தியாவை குரல் கொடுக்கிறதோ, எப்படி தெற்கிலிருந்து ஒரு ஒரு குரல் கொடுத்து வடக்கே இவங்க சொல்கிறது தான் கேட்குறதோ, அது மாதிரி நீங்கள் திராவிடர் தந்தை எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள்னு ஈவராவை பேச வேண்டியது இவங்க கடமை, அது நம்ம வேலை இல்லை. இப்போ இது இவர் தான் எங்கள் அப்பாங்கிறத அவங்க எல்லா இடத்துலையும் போய் சொல்லணும் சொல்லணும் சொல்லணும். இவர் தான்ப்பா உனக்கு கன்னடத்துக்கு அப்பா, இவர் தான்ப்பா ஆந்திராக்கு அப்பா, இவர் தான்ப்பா கேரளாக்கு அப்பா, சொல்லட்டும். அப்போ அவங்க கேட்பாங்கல்ல, இவர் எனக்கு என்ன பண்ணாருன்னு அவங்க கேட்பா கேள்வி கேட்பாங்கல்ல, கேள்வி கேட்பாங்கல்ல. இப்போது இன்னொரு முக்கியமான விஷயம், ஏன் தமிழர் தந்தைன்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க சார். எல்லை போராட்டம்னா உங்களுக்கு வடக்கெல்லை போராட்டம் அப்படின்னா ஒரு கேள்வி வருது, உங்களுக்கு முதல்ல வர்ற பேர் ஏதாவது ஏதாவது இருக்கும்? மாப்போசியாக தான் இருக்கும். ஏன்? அவர் தான் சிலப்பதிகாரத்திலிருந்து தமிழ் இலக்கியங்களிலிருந்து எல்லை எது என்று சொல்லுகிறார். நீளத்திடைக்கடல் ஓடத்திலே நித்தம் தவம் செய்யும் குமரியவன், வடமாளவன் குன்றம், இவற்றிடையே புகழ் மண்டி கிடக்கும் தமிழ்நாடுன்னு சொல்கிறார். அப்போது வடவேங்கடம் முதல் தென்குமரி வரை என்பதை மீண்டும் ஏபி நாகராஜன் ஒரு சினிமா எடுத்தாருங்க எனக்கு, அந்த சினிமாவுக்கு பேர் திருமலை தென்குமரி அப்படின்னு ஒரு சினிமா எடுத்தார். அதோடு சேர்த்து சொல்ல வேண்டியதாக இருக்குது, மாப்போசி அவர்கள் தொடங்கிய இந்த தமிழ்நாடு அந்த உரிமைக்காக அந்த போராட்டத்திலே திரைத்துறையிலிருந்து பங்கெடுத்து கொண்டவர்களிலே ஒருவர் எம்ஜிஆர், எஸ்எஸ் ராஜேந்திரன், ஏபி நாகராஜன் அவருடைய படப்பிடிப்பை நிறுத்தி வைத்து விட்டு அதில் கலந்து கொண்டாருங்கிற சரித்திரம். அதுக்காக தான் சொல்ல வரேன், ஏபி நாகராஜன் திருமலை தென்குமரின்னு ஒரு படம் எடுத்தாருங்க. அந்த திருமலை தென்குமரி என்ன படம்னா முழுக்க முழுக்க பக்தி படங்க. திருமலையிலேருந்து ஆரம்பித்து குருவாயூரப்பன் கோயில் வரைக்கும் போய் கன்னியாகுமரி கோயில் வரைக்கும் போகிற ஒரு படங்க, சரிங்களா? அப்போது திருமலை தென்குமரி இந்த எல்லையாக இருந்ததுங்கிறத சொல்லி எல்லைக்காக போராடினவர் மாப்போசி. திருப்பதியை கேட்டார், திருப்பதி ஏன் கேட்டார்? இந்த ஆதாரத்தை வைத்து சான்றுகளை வைத்து திருப்பதியை கேட்குறார். திருப்பதி நமக்கு கிடைக்கல. திருத்தணி, அப்போ திருத்தணி கேட்குறார். அப்போது அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், மாலவன் குன்றம் போன்றாலும் பரவாயில்லை, வேளவன் குன்றத்தை நாம் பெற்றாக வேண்டும். இதில் இலக்கியம்தான் இருக்குது, இதில் தமிழ் இருக்குது, இதில் ஆன்மீகம் இருக்குது. வேளவன் குன்றம் இன்றைக்கு நம்மோட இருக்கிறது. இதுக்காக ஒரு மக்களுக்கு புரியுனா திருத்தணி, திருத்தணி வேளவன் குன்றம் என்பது திருத்தணி, மாலவன் குன்றம் என்பது திருப்பதி. அப்போ இன்னைக்கு திருத்தணியை மீட்டது யார் என்று கேட்டால், அதாவது தமிழ்நாடுன்னு ஒரு டொப்போகிராஃபியை உருவாக்கினது மாப்போசி. சரி, அந்த பக்கம் தேவிகுளம், பீர்மேடு எங்கே போயிடுதுன்னு, கண்ணகி கோயில் இப்போ எங்கே இருக்குன்னு தெரியும், தமிழ்நாட்டில் இல்லை. ஏன் கண்ணகி கோயில் தமிழ்நாட்டில்? அதாவது
நீங்கள் நான் கருணாநிதியை சொல்லும்போது அவர் ஒரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டின்னு சொல்லுவேன். ஒரு பக்கம் கண்ணகிக்கு செலவிப்பார், ஒரு பக்கம் ஈவேராவுக்கும் செலவிப்பார், ஒரு பக்கம் திருவள்ளுவருக்கும் செலவிப்பார். திருவள்ளுவர் கற்பு பற்றி பாடி இருக்கிறார், பேராண்மை பற்றி பாடியிருக்கிறார். இந்த பக்கம் சிலப்பதிகாரம் கற்புடை மாந்தரை உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர்னு சொல்றது தான் சிலப்பதிகாரம். ஆனால் இவர்கள் கற்பு வேண்டாம்னு சொன்னதுனால கண்ணகியை கேரளாவில் கொடுத்துட்டாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் இல்லையா. நான் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது இல்லையா. ஹார்டு மேன் அவுட்டுங்கிறது மாதிரி, ஹார்டு மேன் அவுட்டுங்கிறது கண்ணாடி தமிழ்நாட்டில் இருந்தால் அப்போ தமிழ்நாட்டில் ஏதாவது கற்பாக மாறிட்டா நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுப்பான்னு நினச்சிருக்கலாமா இல்லையா. இல்லை அவர்களுக்கு வேண்டாம், தமிழகத்தில் இருக்க பெண்கள் அதை நோக்கி தானே இருக்கிறார்கள். ஆகையினால இப்போ என்னுடைய கேள்வி, அந்த பக்கத்தில் பீர்மேடும் தேவி குளமும் போகும்போது ஈவேராவிடம் கேள்வி எழுப்புகிறார்கள். ஈவேரா சொல்கிறார், அந்த இடத்துல மலையாளம் தானே, மலையாளி தானே அதிகமாக வசிக்கிறாங்க, போனால் என்னன்னு சொல்கிறார். இங்கேருந்து போய் போராடுகிறார் மாப்பூசி மற்றவர்கள், இவர் சொன்னால் அதை விட்டு விட்டுட்டு போனான் என்ன அப்படிங்கிறாரு. அதே மாதிரி அந்த பக்கம் திருவாங்கூர் சமஸ்தானம், அங்கே தானலிங்க நாடார் அன்னைக்கு போராடிட்டு இருந்தார். அந்த நேரத்தில் நேசமணியும் இருந்தார், நம்ம இல்லை என்று ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தினமலருடைய அதிபரும் இருந்தார் அன்னைக்கு, எல்லாருமே இருந்தாங்க திருவாங்கூர் சமஸ்தானத்தில். அப்போ கன்னியாகுமரி, இப்படி தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்தவர், தமிழ்நாடுக்கு எல்லையை வகுத்து கொடுத்தவர், தமிழ்நாட்டினுடைய இலக்கியங்களை போற்றியவர், ஆன்மீகத்தை போற்றியவர். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், 1968 ஜூலை 18 ரெசல்யூஷன் மூவ் பண்ணும்போது தமிழ்நாடு நாடு இல்லை தமிழ்நாடு அப்படின்னு தான் ஆங்கிலத்தில் இருந்தது, என்ஏடி TAMILNAD. இப்படி மின்சாரத்துறையிலிருந்து உங்கள் ஊரை ஒரு தடவை ராம்நாட் அப்படின்னு சொன்னாங்களே, அது மாதிரி அப்போது இவர் தான் சொல்கிறார், இல்லை இல்லை தமிழ்நாடு யூ இருக்கணும் அப்படின்னு சொன்னது மாப்போசி. நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணுறாரு அந்த இடத்துல தமிழ்நாடு. ஆமாம், நீங்கள் நாட்டை சொன்னால் நாளைக்கு இங்கிலீஷ்காரன் அந்த தமிழ்நாட்டு தமிழ்நாட்டுன்னு புரிஞ்சுட்டானா, தமிழ்நாட்டில் தமிழ்நாடு தமிழ் இல்லைன்னு ஆயிருமே இல்லையா. அவன் எப்படி உச்சரிக்க போகிறாங்கிறத நமக்கு தெரியாதில்லை, எப்படி புரிஞ்சுக்க போகிறான்னு தெரியாதில்லை. ஆனால் இப்போ அப்படி தான் ஆயிருக்குங்கிறது வேறு, அது வேறு. இன்றைக்கி தமிழ்நாட்டு தான், நோ தமிழ், தமிழ்நாட்டு தான் தமிழ்நாட்டில் இருந்துகிட்ருக்கு. அதனால் அந்த தமிழ்நாடு அப்படிங்கிறத கொடுத்தது மாப்பூசி. இந்த காரணங்களால் நான் மாப்பூசி தான் தமிழர் தந்தை என்று சொல்லுவேன். இன்னும் வேடிக்கையாக சொல்கிறதா இருந்தால், வேடிக்கையாக இல்லை உண்மையாக சொல்கிறதா இருந்தால், மாப்பூசி தமிழ் இலக்கியத்தை கொண்டு போகிறார், சிலப்பதிகாரத்தை கொண்டு போகிறார். சிலம்பு செல்வர் என்றே அவரை, சிலம்பு செல்வர்னால் அவருக்கு ராப்பி சேதுப்பிள்ளை தான் அந்த பட்டம் கொடுக்குறார். ராப்பி சேதுப்பிள்ளை அந்த, அதாவது சிலப்பதிகாரம், அதாவது மகாத்மா காந்திகிட்ட மாப்பூசி காந்தியினுடைய பெரிய சீடருங்க, ராஜாஜிக்கு ஆத்ம நண்பருங்க. நீங்கள் இன்னொன்றையும் புரிந்து கொள்ளணும் இந்த இடத்துல, மதராஸ் மனசு என்று பொட்டு ஸ்ரீராமலு உண்ணாவிரதம் இருக்கிறார். அதாவது மெட்ராஸும் நமக்கே அப்படின்னா, ஒரு மெட்ராஸ் எனக்குத்தான், ஆந்திரர்களுக்குத்தான் மெட்ராஸ் என்று போராட்டம் செய்கிறார். அப்போது பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் அவரை சந்தித்து இது தப்பான எண்ணம் கைவிட்டுருங்கன்னு சொல்கிறாங்க, அவர் கைவிடவில்லை. அன்றைக்கி சீஎம்மாக இருந்தவர் ராஜாஜி, அவர் அந்த போராட்டத்தை கண்டுகொள்ளவே இல்லை. எத்தனையோ தூது விட்டாங்க போராடாதங்க. பொட்டு ஸ்ரீராமனும் இறந்து போகிறார். எப்படி இங்கே சங்கர்லிங்கனார் தமிழுக்கு இறந்து போனாரோ, அப்போ பெரிய கலவரமே கூட நடக்க ஆரம்பிக்க, பெரிய கலவரம்லாம் நடக்க ஆரம்பித்தது. ஆனால் அன்னைக்கு ராஜாஜி அசைந்து கொடுக்கவில்லை. ரெண்டு விஷயம் பண்ணார் ராஜாஜி. ஒன்று, அந்த நேரத்தில் ஜவஹர்லால் நேரு பிரைம் மினிஸ்டராக இருந்து ராஜாஜிக்கு வந்த எந்த கம்யூனிகேஷனையும் அவர் எடுத்துக்கொள்ளவே இல்லை என்பது ராஜாஜி மீது உள்ள ஒரு குற்றச்சாட்டு. அதுக்கப்புறம்தான் நேருவுக்கும் ராஜாஜிக்கும் உள்ள உறவு கெட்டுப்போச்சுன்னு சொல்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, ராஜாஜி அவர்களை பற்றி இங்கே நான் குறிப்பிட்டாகணும். என்ன குறிப்பிட்டாகணும்னா, அந்த பொட்டு ஸ்ரீராமுலு உண்ணாவிரதம் இருக்கும்போது ராஜாஜி அவர்கள் அதை கண்டுகொள்ளவில்லை, அவர் தான் சீஃப் மினிஸ்டராக இருந்தார். அவருக்கு நேரு அன்றைக்கு பிரதமர், பிரதமர்கிட்டேருந்து வந்த எந்த கம்யூனிகேஷனையும் அவர் எடுக்கவே இல்லை. அதுக்கு தான் நேருவுக்கு ராஜாஜி மேலே ரொம்ப கோபம், அதுக்கப்புறம் தான் அவங்களுக்குள்ள உறவு கெட்டு போச்சுன்னு ஒரு செய்தி இருக்கிறது.
ஆனால் சாதித்து விட்டார் மனுஷன். அவர் இறந்தது ரைட்டா தப்பா ஒரு உண்ணாவிரதம், இங்கே சங்கர்லிங்கனார் இழந்திருக்கிறார், அங்கே அவர் ஒருத்தர் எழுந்திருக்கார், அவ்வளவு போராட்டம் நடந்திருக்கு, இதெல்லாம் நீ காங்கிரஸ் கண்டுகொள்ளவே இல்லை. இதே காங்கிரஸ் தான் தெலுங்கானாக்கு பின்னால் போராடினது, இதே காங்கிரஸ் தான் இன்னைக்கு திமுகவுக்கு வாழ் பிடித்து கொண்டு இருக்கிறது. அதெல்லாம் பேசி நான் நிறைய பேசிக்கொண்டே போகலாம். அன்றைக்கு ஒரு முரட்டுத்தனமான தேசியத்தை பிடித்து கொண்டிருந்தது காங்கிரஸ். எதையுமே புரிந்து கொள்ளாத முரட்டுத்தனமான தேசியத்தை பிடித்து கொண்டிருந்தது. அதனால தான் எல்லா ரீஜனல் பார்ட்டிஸுமே காங்கிரஸுக்கு எதிராக வந்த ரீஜனல் பார்ட்டிஸ் இன்றைக்கி எல்லாம் காங்கிரஸ் கூட சேர்ந்திருக்காங்க. அது சரித்திரத்தினுடைய ஐரணி என்று சொல்லலாம், முரண்நகை என்று சொல்லலாம். அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். அப்போது அடுத்து என்ன சொன்னார் ராஜாஜி, சென்னையை ஆந்திராவுக்கு கொடுப்பதாக இருந்தால் நான் என்னுடைய சீஃப் மினிஸ்டர் பேர் ரிசைன் பண்ணிடுறேன். இப்போ ராஜாஜி தமிழகம் பிறப்பதற்கு சென்னை வருவதற்கு காரணமாக இருந்திருக்கிறார். கருணாநிதி காவேரிக்கு சொல்கிறத மாதிரியான ஒரு போலியான ராஜா. சார் நீங்கள் யார் அந்த ராஜாஜி? சார் ராஜாஜி கொண்டு வந்த திட்டமே அரை நாள் வேலை திட்டம் தாங்க, அரை நாள் பள்ளி அரை நாள். அதை போய் ஜா குலத்தல்வன் நீங்கள் மாற்றிவிட்டீங்க. அப்போது எல்லா விஷயத்துலையும் நீங்கள் சரித்திரத்தை எதை மறைக்கிறீர்கள், ஏன் மறைக்கிறீர்கள்? அவர் ஏதோ ஒரு ஜாதிங்கிறதுனால மறைக்கிறீங்க. மாப்போசியை ஏன் மறைக்கிறீங்க? மாப்போசியினுடைய இதை யாரும் கேட்பார் இல்லை, தைரியம் அந்த மைய தைரியத்தில் தானே மறைக்கிறீங்க. அதைத்தான் நான் சொல்கிறேன். காரணம் அவங்களுடைய கட்சியும் அவரை கைவிட்டதும் ஒரு காரணம்ங்கிறது கூட இருக்கு இல்லையா? ஆமாம், கட்சி அதாவது காங்கிரஸ் வந்து முரட்டு தேசியத்தை பிடித்ததுன்னு அதான் நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், மாப்போசி வந்து இலக்கியத்தை சிலப்பதிகாரத்தை சொல்ல வந்தேன். சிலப்பதிகாரம் அவர் மூன்று திராவிட ஒழிப்பு மாநாடு நடத்தியிருக்காருங்க. நீங்கள் பாருங்கள், மூன்று திராவிட ஒழிப்பு மாநாடு. முதல் மாநாடு சென்னையில் ராபின்சன் பூங்காவில் நடத்துகிறார். மூன்றாவது மாநாடு ஈரோட்டில் நடத்துகிறார். நீங்கள் திராவிடம் பேசினது யார்? நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறீங்க. தமிழரசு கட்சி 67 அண்ணாதுரையோடு கூட்டணி வைத்தது. ஏன் கூட்டணி வைத்தது? அண்ணாதுரைகிட்ட மாற்றம் வந்தது. நான் சொல்லிட்டேன், மாற்றம் வந்த அண்ணாதுரை கூட கூட்டணி வைத்தது. நீங்கள் சொன்னது அணுக்கு நம்பர் ராஜாஜியே கூட்டணி வைக்கும் பொழுது அவர் ராஜாஜியும் கூட்டணி வைத்தார். ராஜாஜி பூனூலை பிடிச்சிட்டு ஓட்டு கேட்டாருங்கிறதுக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம். அப்போது மாற்றம் வந்த அண்ணாதுரை கூட கூட்டணி வைத்தார். வெற்றி பெற்ற உடனே அண்ணாதுரை முக்கிய எதிர்கட்சி தலைவர்களை பார்க்க போகிறார். அப்போ ஈவேராவையும் பார்க்க போகிறார். அவ்வளவு பரம எதிரியாக இருந்த ஈவே, அதாவது இவங்க சொல்கிற தந்தை பெரியார் திமுகவால் மீண்டும் மீண்டும் அரசியல் களத்தில் தோக்கடிக்கப்பட்டனவர். மீண்டும் மீண்டும் திமுகவால் அரசியல் களத்தில் தோக்கடிக்கப்பட்ட அவர் நேரடியாக அரசியலில் இறங்கலன்னு சொன்னாலும் அவர் யாரெல்லாம் திமுக ஜெயிச்சிருக்கு, அதெல்லாம் திமுக ஜெயிச்சிருக்கு. நீங்க கொஞ்சம் வரலாறு நம்ம மக்கள் படிக்க வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ ஈவேராவை பார்க்க போகிறார்கள். ஈவேரா அண்ணாதுரைகிட்ட நீங்க எல்லாம் பண்ணுங்க, நான் இந்த மாப்போசிக்கு நீங்க மினிஸ்டர்ஷிப் கொடுத்துடக்கூடாது, மந்திரி கொடுக்கூடாதுங்கிறார். அண்ணாதுரைக்கு அதை தட்டி கழிக்க முடியலை, ஒரு நிர்பந்தம் இயக்குத்தர் கேட்டுட்டார், என்ன பண்ணுறது? அப்புறம் மாப்போசியை பார்த்து நீங்கள் ஒரு தடவை ஈவேராவை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. சொல்கிறார், அப்படி எனக்கு ஒரு அமைச்சர் பதவி தேவையில்லை அப்படின்னு மாப்போசி சொல்லிட்டாருங்க. ஏன்னா கடைசி வரைக்கும் திராவிடத்தை திமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தாலும் கூட திராவிட கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கி அண்ணா திராவிட கழகம் திராவிடர் கொள்கைனா என்ன? நாத்திகம். அதை ஏற்றுக்கிறவங்களா கட்சியில் இருக்காங்க இல்லையே? 90% இந்துக்கள் இருக்கிற கட்சி தானே போகிறாங்க. அப்படித்தான் மாப்போசி இருந்தார். சிலப்பதிகாரத்தை இப்போது தந்தைக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க. தந்தை யார் இருக்கணும் அப்படின்னு கேட்டால், ஒரு தந்தை என்பவர் நல்வழிப்படுத்துகிறவனாக இருக்கணும், தன்னுடைய தாய்மொழியை போற்றக்கூடியவராக இருக்கணும். ஒரு தந்தை என்பவர் ஆன்மீகத்தை போற்றக்கூடியவராக இருக்கணும். நீங்கள் இவர் சிலப்பதிகாரத்தை போற்றுகிறார். என்ன சிலப்பதிகாரம்? மூன்று செய்தி. மகாத்மா காந்தி அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி அப்படின்னு கேட்டால், நீங்கள் மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு கேட்டால், மகாத்மா காந்தி சொல்கிறார், மை லைஃப் இஸ் மை மெசேஜ் அப்படின்னு சொன்ன. மாப்போசி மக்களுக்கு சொன்ன செய்தி என்ன என்று கேட்டால், சிலப்பதிகாரம் நான் சொல்லுவேன். ஏன்னா சிலப்பதிகாரத்தில் மூணு விஷயம், அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும், அது நமக்கு ஒத்து வராது, அதனால மாப்போசி வேண்டாம்.
உரைசால் பத்தினியர் உயர்ந்தோர் ஏத்துவர். உயர்ந்தோர் ஏத்துவர் தான் சாதாரணலாம் சொல்லல, உயர்சால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர்னு தான் சொல்லியிருக்கு. வேண்டான்ட்டாங்க. அடுத்தது ஊழ்வினை உறுத்து வந்து அப்போ ஊழ்வினை இதையும் எனக்கு வேண்டாம். அப்போ நீங்க சில, ஆனால் மாப்போசி ஒவ்வொரு காங்கிரஸ் மாநாடு நடத்தும் போதும், காங்கிரஸ் கட்சியில் அவர் தான் மாநாடு நடத்தும் போது பெரும்பாலும் அவருக்கு தான் பொறுப்பு வருகிறது. அதுக்கு முத நாள் சிலப்பதிகார மாநாடு போடுவார். சிலப்பதிகார மாநாடு போட்டுவிட்டு மறுநாள் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநாடு நடக்கும். அவர் மூணு திராவிட ஒழிப்பு மாநாடும் அதை தான் பண்ணியிருக்கார். ஆகையினால தான் இந்த பெரியார், இந்த தந்தை என்ன சொன்னார்னா, சிலப்பதிகாரம் என்ன, அது யாருடைய காப்பியம், அது ஒரு விலை மாதனுடைய கா. அவர் சொன்ன வார்த்தை அதே வார்த்தை சொல்லலை நான். பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கும், உள்ளே பார்த்தா ஒன்றுமே இருக்காது, அப்படி ஒரு விலை மாதவனுடைய காப்பியம்தான் சிலப்பதிகாரத்தை பேசினவர். தமிழை காட்டுமிராண்டினு சொன்னவர், தங்கத்தட்டில் வைத்த மலம் என்று சொன்னவர். நான் என்ன சொல்கிறேன், நம்முடைய இலக்கியத்தை இவர் வள்ளலாரும் ஒருமைப்பாடும்னு எழுதியிருக்கிறாருங்க, திருக்குறளை பற்றி எழுதியிருக்கிறாருங்க, சிலப்பதிகாரத்தை பற்றி எழுதியிருக்கிறாருங்க, கம்பராமாயணத்தை பற்றி எழுதி அவர் சொல்கிறார். கம்பராமாயணமும் வள்ளுவரும் நான் வேண்டான்னு சொல்லலை, ஏன்னா கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போல் தான் பாரதி சொல்லியிருக்கான், இவருக்கு குருவே பாரதி தான். ஆனால் சிலப்பதிகாரம்தான் இந்தியாவை இணைக்கும்னு சொல்கிறார். அப்போ ஏன் சேரன் செங்குட்டுவன் காலத்திலேருந்து அவர் வர்றார், இந்தியாவை இணைக்கும்னு சொல்கிறார். அப்போ இந்தியாவை இணைக்கக்கூடிய சிலப்பதிகாரத்தை இவர்கள் போற்றவில்லை. இப்போது கருணாநிதி ஸ்பிளிட் பர்சனாலிட்டி நான் சொல்லிட்டேன், பின்னால் வந்தவர். மாப்போசிக்கு பிறகு சிலப்பதிகாரம் போற்றப்பட்டதா அப்படின்னு இப்போ எனக்கு ஒரு கேள்வி வருதுங்க. நீங்கள் திருக்குறள் மட்டும்தானே பிடிச்சிட்ருக்கீங்க, ஏன் சிலப்பதிகாரத்தை பிடிச்சிட்ருக்கல? இல்லை, சிலப்பதிகாரத்தையும் அவர் போற்றியிருக்கிறானா இல்லைன்னு நம்ம மறுக்க முடியாது. அவர் சிலப்பதிகாரத்தை பற்றி சொல்லும் பொழுது, கண்ணகியின் இடையிலேயும் மாதவியின் இடையிலேயும் கோவலன் கண்ட வித்தியாசமே சிலப்பதிகாரம்னு அழகான ஒரு விளக்கத்தை கருணாநிதி சொல்லியிருக்க. ஆமாம், அது அதுதான். அது நீங்கள் தந்தை, அவங்களுடைய தந்தை என்ன சொன்னாரோ அதை வேறு விதமாக ஆகையினால தாங்க. நான் பாருங்கள், இன்னும் ரெண்டு விஷயம் நான் சொல்லணுங்க மாப்போசை ஐயா பற்றி. அதாவது அவர் வந்து விடுதலை போரில் தமிழகம் அப்படின்னு ஒரு புஸ்தகம், ரெண்டு பார்ட், 1300 பக்கம். அவர் எழுதின முதல் நூல், மாப்போசி ஐயா எழுதின முதல் நூல், கப்பலோட்டிய தமிழன். இந்த வாவுசிக்கு கப்பலோட்டிய தமிழன் பெயர் கொடுத்தது மாப்போசி. அடுத்தது வீரபாண்டிய கட்டபொம்மன். அப்போ நீங்கள் சொல்றதை பார்த்தா ஆர் என் ரவி அவர்கள் இப்பொழுது பேசுவதற்கான டேட்டா சோர்ஸே அப்பொழுது மாப்போசி தான். அதாவது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. மாப்போசி நடத்தின பத்திரிகைக்கு பேர் செங்கோல். ஏனென்றால் சிலப்பதிகாரத்தில் 17 இடத்துல செங்கோலனுடைய மேன்மை வருகிறதுங்க. மூணு காண்டத்துலேயும் செங்கோலனுடைய மேன்மை வருகிறதுங்க. அப்போ அவர் நடத்தின பத்திரிகைக்கு பேர் செங்கோல். சிலப்பதிகாரம் செங்கோல் மேன்மையை சொல்லி சிலப்பதிகாரம் எல்லா இடத்துலையும் போற்றப்பட்டதால் மோடி வரைக்கும் அது போய் சேர்ந்து இன்றைக்கி செங்கோல் நாடாளுமன்றத்துக்கு வந்திருக்கிறது. இந்த செங்கோல் வந்த கதை பத்மா சுப்பிரமணியத்திலேருந்து வந்தாலும் ராஜாஜி அதை எடுத்து கொண்டு போனாலும் சரித்திரத்தை நோட்டம். ராஜாஜிக்கு ஏன் செங்கோல் கொடுக்கணும்னு வந்தது மாப்போசி கூட உள்ள நட்பு தான், அந்த சிலப்பதிகாரத்து மேலுள்ள ஈடுபாடு தான். அப்போது இன்னைக்கு மோடி அவர்களுக்கே வழி நடத்தக்கூடிய இடத்தில் இருந்த செங்கோலை சொன்னவர், இலக்கியங்களை போற்றியவர், இலக்கியத்தில் தமிழனுக்கு மொழியவே காட்டுமிராண்டி என்று சொன்னவருக்கும், இலக்கியத்தை போற்றவருக்கும், நாத்திகம் பேசினவருக்கும், ஆத்திகத்தை போற்றியவருக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஆகையினால் என்னை பொறுத்தளவில் திராவிடத்தின் தந்தையாக ஈவேரா இருப்பதில் எனக்கு ஆட்சேபனை இல்லை. தமிழகத்தின் தந்தையாக, தமிழரின் தந்தையாக இருக்க வேண்டும் என்றால், ஏன்னா தாத்தான ஒருத்தர் நம்ம சொல்லிட்டோம், மாப்போசி மட்டும்தாங்கிறது என்னுடைய கருத்து. இங்கே மாப்போசி அவர்களை ஏன் நாங்கள் தமிழர் தந்தை என்று சொல்கிறோம் அப்படின்னா, இலக்கியத்துக்கான அவருடைய கான்ட்ரிபியூஷன் நம்முடைய நேயர்கள் பலருக்கும் தெரிந்திருக்கலாம். அவர் மிகப்பெரிய படிப்பாளியெல்லாம் கிடையாது, அவர் சாதாரணமாக ஒரு அச்சு கோர்க்கும் வேலையை தான் செய்தேன், ஒரு ப்ரெஸ்ஸில் அச்சு கோர்க்கக்கூடிய வேலை. என்ன ஒரு ஆச்சரியம் என்றால், அச்சு கோர்த்த ஒரு நபர் பிற்காலத்தில் அச்சிலே அவருடைய புத்தகங்கள் வரும் அளவிற்கான ஒரு திறமை இயல்பாகவே அவரோட இருந்தது அப்படிங்கிறது தான்.
இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் ஏன்னா அந்த அறக்கட்டளை அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்களோடு நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறீர்கள். நீங்கள் அவங்கள்ட்ட இன்னும் கூட பல மேலதிக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். கொஞ்சம் மாப்போசி ஐயா பற்றி இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லு. நான் அந்த குடும்பத்தோடு பழகிட்டு இருக்கேன், ஆனால் நான் படிக்க வேண்டியது மாப்போசி பற்றி நானே இன்னும் நிறைய படிக்கணும். இந்த சுதந்திர போராட்டத்தில் தமிழகம் எழுதும் போது அவர் சொல்கிறாரு, இங்கே இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் இதை பண்ணியிருந்தா, இங்கே இருக்கிற அரசாங்கம் இதை பண்ணியிருந்தா, இதை நான் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். இதை திராவிட மாடல் அப்பையிலேருந்தே அப்படி இருந்திருக்குங்க, அப்படி இருந்திருக்கு. அப்போ இன்னொன்று என்ன சொல்கிறாரு, நான் இதை வந்து ஏதோ ஹியர்ஸே எழுதலை, நான் வந்து முதல்ல ஒரு எல்லாத்தையும் சரி பார்த்தேன், சரி பார்த்ததை மீண்டும் சரி பார்த்தேன், அதாவது வெரிஃபிகேஷன், ஃபேக்ட் செக், ரீவெரிஃபிகேஷன் எல்லாம் பண்ணி நான் ராத்திரி பேனாவும் டைரியும் வச்சுட்டு தான் தூங்குவேன், ஞாபகம் வர்றதை திருப்பி குறிச்சிப்பேன், திருப்பி நினைவுபடுத்துவேன், அப்படி எழுதியிருக்கேன்னு சொல்லி ஒரு படைப்பு கொடுத்துருக்கிறார். எனது போராட்டத்தை பற்றி அவர் சொல்லும்போது, எனது போராட்டமும் ரெண்டு வால்யூமும் அதுவும் கிட்டத்தட்ட 1300 பக்கம், எனது போராட்டம் பற்றி அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறார், இந்திய தேசியம், திராவிட தேசியம், தமிழ் தேசியம் மூணையும் புரிந்து கொள்ளணும்னா உடனே இதை படிக்கணும். இந்திய வரலாற்றை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் எனது போராட்டத்தை, ஏன்னா எனது போராட்டத்தை அவர் தன்னுடைய வாழ்க்கையினுடைய வெறும் ஆட்டோபயோகிராஃபியாக கொண்டு போகலை, இந்தியாவினுடைய இதை அத்தனை விஷயங்களையும் கலந்து தான் எழுதுகிறார். அதே மாதிரி சுதந்திரத்தில் தமிழகம்ங்கிறதையும் சுதந்திர அதுலேயும் அதே விஷயத்தை, அந்த புஸ்தகம் பேர் திரும்பி திரும்பி மறந்துது, சுதந்திர போராட்டத்தில் தமிழர் பங்கு, அதே மாதிரி சுதந்திர போராட்டத்தில் தமிழகத்திலையும் அதே விஷயத்தை தான் சொல்லுகிறார். நான் எதையுமே தனியாக எழுதலை, நேஷனல் விஷயத்தை லிங்க் பண்ணி தான் எழுதுறேங்கிறத சொல்லுகிறார். இப்போ 150 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் மாப்போசி அவர்கள் எழுதிய மொத்த புத்தகங்களின் 150 புத்தகங்கள் அச்சு இதழ்த்தவர் அச்சில் வந்தது. நான் வேடிக்கையாக சொல்லுறதா இருந்தால், ஏழ்மையின் காரணமாக அவர் வந்து 10 ரூபாய்க்கு 2 வருஷத்துக்கு ஒருத்தர்கிட்ட விற்றுறாங்க, 10 ரூபாய்க்கு 2 வருஷத்துக்கு ஒருத்தர்கிட்ட கூலிக்கு விற்றுறாங்க. செங்கல் எடுத்த கை செங்கோல் எடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. செங்கல் எடுத்த கை செங்கச்சூளையில் செங்கல் எடுத்த கை செங்கோல் எடுத்தது. இது சரித்திரத்தில் பௌத்தரை பற்றி சொல்ல வேண்டாமாங்க. ஒன்று, ரெண்டாவது செங்கல் எடுத்தது செங்கோல் எடுத்ததுங்கிறது மட்டும் இல்லை, அவர் அச்சு கோர்க்கிற வேலையில் தான் அவருக்கு படிக்கிறதுல ஆர்வம் வந்தது. அமராவதி சிறையில் இருக்கும்போது தான் பாருங்கள், 700 நாட்கள் சிறையில் இருந்திருக்கிறார். 700 நாள் கிட்டத்தட்ட 6 முறை சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார். ஸோ 700 நாள் சிறையில் இருக்கிறார். அவர் பாம்புகள் பள்ளி நடுவினர்கள்லாம் படுத்து அப்படிலாம் பாடலைங்க, பாளையங்கோட்டை சிறையிலே பாம்புகள் பள்ளி நடுவினர்லாம் அவர் பாடவே இல்லை. ஆனால் அமராவதி சிறை அவருடைய வெயிட் அப்படி குறைச்சி வெளியில் வந்து பிழைப்பாராங்கிற எண்ணம் வந்து, அதெல்லாம் யார் யார் ஹெல்ப் பண்ணாங்கிற கதைகள்லாம் வருகிறது. நான் என்ன சொல்கிறேன், 150 புத்தகம் எழுதிய ஒரு ஆள் சரித்திரத்தில் மறைக்கப்படுகிறாருங்கிற ஒரு ஆதங்கங்க. தமிழருக்காக தமிழ்நாடு பேரை சொல்லி, தமிழரசுங்கிற பேரை சொல்லி, தமிழ்நாடுனுடைய டொப்போகிராஃபியை கொண்டு வந்து தமிழ் இலக்கியத்தை கொண்டு வந்தவர்களுடைய சரித்திரம் மறைக்கப்படுகிறது. தமிழ்நாடு தினம் நவம்பர் 1 கொண்டாடும் போது தான் இவர்கள் எல்லாம் வருவார்கள்ங்கிற ஒரு ஆதங்கங்க. அதனால் மாப்போசி ஐயா செங்கோல் கொண்டு வந்தது, செங்கல் தூக்கிய கை, அச்சு கோர்த்த கை, அமராவதி சிறையில் இருந்தால் படிக்கிற ஆர்வம் வந்தது. அதாவது வெறும் 3ஆம் கிளாஸ் படித்த ஆள், மீண்டும் சொல்லுகிறேன், 3ஆம் கிளாஸ் படித்த ஆள் 150 புத்தகம் எழுதினான். இப்போது இந்த இடத்துல பெரியாரை பற்றியும் ஒரு விஷயம் சொல்லணும். பெரியாருக்கு அண்ணா மேலே உள்ள துவேஷத்துக்கு காரணமே அண்ணா படித்தவருங்கிறதுனால தான், அண்ணா நல்ல ஆங்கிலம் பேசுகிறாருங்கிறதுனால தான், முக்கியமான கூட்டங்களில் டிரான்ஸ்லேஷனுக்கு அண்ணா வர்றதை அவர் ஒத்துக்கொள்ளுவார், கடைசி நேரத்தில் மாற்றுவார், அண்ணாவுக்கு பேர் போயிடக்கூடாதுன்னு பயப்படுவார், இப்படியெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் சரித்திரத்தை. அதாவது நான் என்ன நினைக்கிறேன், ஸ்ரீடிவியினுடைய நேயர்கள் இல்லை ஹிந்துத்துவ ஆர்வலர்கள், தயவு செய்து நம்முடைய கடந்த கால திராவிட வரலாறை படிக்கணும். இப்போ சுப்புவனுடைய புத்தகத்தை படிக்கணும், மா வெங்கடேசனுடைய புத்தகத்தை, மலர்மன்னனுடைய புத்தகத்தை படிக்கணும், நம்மளுடைய லக்ஷ்மி நாராயணன்,
லட்சுமி நாராயணனுடைய புஸ்தகத்தை படிக்கணும். எல்லாத்தையும் படிக்க ஆரம்பித்தா நிறைய உண்மைகள் தெரிய வரும். அதாவது படித்ததெல்லாம் உண்மை இல்லைங்க. அதாவது லேர்னிங் ஒரு சோர்ஸ்னால் அன்லேர்னிங் இன்னொரு சோர்ஸு. அதுதான் ஆச்சாரியா கிருபாலானே சொல்லுவார், நான் வந்து பாடம் சொல்லி கொடுக்கும்போது வகுப்பில் என் சிலபஸ் படி சொல்லி கொடுப்பேன், வகுப்பு முடிஞ்ச உடனே மாணவர்களை மரத்தடியில் வந்து அவங்களுக்கு உண்மையான சரித்திரத்தை சொல்லி கொடுப்பேன். நம்முடைய சரித்திரம் எல்லாமே ஹிஸ்டரி எல்லாமே ட்விஸ்டரியாக மாறி இருக்கிறது. இந்த ட்விஸ்டரியை மீண்டும் ஹிஸ்டரியாக்க வேண்டிய பொறுப்பு அதற்கான காலகட்டம் வந்து விட்டதாக நான் நினைக்கிறேன். கடைசியாக ஒரு சின்ன கேள்வி என்னென்னா, இந்த தமிழ்நாடு தினம் நவம்பர் 1 தான் நம்ம கொண்டாடணுங்கிறது உங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. மாப்போசி ஐயா அவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கும் பொழுது அவருக்கு தமிழகத்திலே இப்பொழுது தமிழ் தமிழ் என்று மார்தண்டி கொள்ளக்கூடிய யாருமே, குறிப்பாக அப்பொழுது அண்ணாதுரை தொடங்கி கருணாநிதி, மதியழகன், நெடுஞ்சலியன் யாருமே இந்த முன்னெடுப்பை எடுக்கலை, மாப்போசி ஐயா அவர்கள் தான் எடுத்தாங்க. ஆனால் அதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க, ஜனசங்கத்தை சார்ந்தவர்களும் ஜெயபிரகாஷ் நாராயண் போன்றவர்களெல்லாம் மாளவியா அவர்கள் எல்லாம் கூட இவருக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார். ஆனால் இங்கே இருக்கிறவங்க ஆதரவு தெரிவிக்கல. அப்போது ஜனசங்கத்தினுடைய தலைவர் ரகுபீர், ரகுபீர்னு பேர், அவர் ஆதரவு கொடுக்கிறார், கடிதமே எழுதியிருக்கிறார், கடிதம் எழுதியிருக்கிறார். தமிழ்நாடுன்னு லோக்சபாவில் பில் மூவ் பண்ணது கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பூபேஷ் குப்தா, கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பூபேஷ் குப்தா. எதுக்கு நான் சொல்லணுன்னா, கம்யூனிசம் இன்றைக்கி திராவிடத்துக்கு அடிமையாக இருந்து கொண்டு இருக்கிறது, இன்றைக்கி காங்கிரஸ் திராவிடத்துக்கு அடிமையாக இருக்கிறது. அன்னைக்கு கம்யூனிசம் திராவிடத்தை எதிர்த்தது, காங்கிரஸ் திராவிடத்தை எதிர்த்தது. இன்றைக்கும் நாம் திராவிடம் வேண்டாம் என்று சொல்கிறோம், தமிழகம் வேண்டும் சொல்கிறோம். மாப்போசி பதில திராவிடமே வேங்கடத்துக்கு வெளியே போங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கையாக இருக்குது. நான் தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கிற தமிழகத்தை இப்போது வேடிக்கையாக ஒரு போன மாதம் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன், கருணாநிதியினுடைய ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், திராவிட இன தலைவரேன்னு போட்டிருந்தாங்க. கிடையவே கிடையாது, கருணாநிதி சாகர வரைக்கும் அவரை தமிழின தலைவர்னு தான் சொல்லியிருக்காங்க. திடீர்னு எப்படி அவர் திராவிட இன தலைவர்னு எனக்கு புரியவே இல்லை. இவங்க அவங்க அப்பாவுக்கே பேர் மாற்றக்கூடியவங்க, பேர் மாற்றக்கூடியவங்க. அதனால் நாம் தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் திராவிடத்தை அகற்ற வேண்டும். திராவிடம் அகன்றால்தான் தமிழகம் காப்பாற்றப்படும். அதாவது ராஜேஷ், நான் என்ன சொல்கிறேன்னா, தமிழ்நாடு தினம் நவம்பர் 1 தமிழர்களுடைய தந்தையாக மாப்போசி, தமிழ்நாட்டினுடைய தந்தையாக மாப்போசின்னு சொல்கிறேன். இந்த இடத்துல அவரோடு போராடிய அத்தனை பேரையும் நான் மரியாதை செய்கிறேன், அக்னாலேஜ் பண்ணுகிறேன். யாரையும் குறைத்து மதிப்பிடவில்லை, அது நம்மளுடைய வேலை இல்லை. அதே நேரத்தில் இதில் இவர்கள் பெரியார் என்று சொல்லவருடைய பங்கு ரொம்ப 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 குறை என்பதை நான் பதிவு செய்கிறேன். இருக்கு இல்லை என்று நான் ஒரேடியாக தள்ளுபடி பண்ணலை. அதாவது கூட சட்டசபையில் கொண்டு வந்ததுன்னா பெரியாரிடம் எதிர்த்து கட்சி ஆரம்பித்து அதற்கு பிறகு மீண்டும் திராவிடத்தின் தந்தையாக பெரியாரை வைத்துக் கொள்ளுங்கள், தமிழ்நாட்டின் தந்தையாக எங்களுக்கு மாப்போசியை அறிவித்து விடுங்கள். நான் சொல்றது நேயர்களுக்கு இந்த செய்தியோடு சேர்த்து ஒன்று சொல்ல வேண்டி இருக்கிறது. உங்களுக்கு ஜல்லிக்கட்டு போராட்டம் ஞாபகம் இருக்கும். இந்த ஜல்லிக்கட்டு குறித்து யார் முதலில் இதற்கு தடை வருவதற்கு காரணமாக இருந்தார்கள் என்று உங்களுக்கு தெரியும். அந்த தடையை நீக்குவதற்கு மோடி அரசு சொன்ன ஒரே ஒரு ஆலோசனை, அப்பொழுது ஓபிஎஸ் தான் முதல்வராக இருந்தார், நீங்கள் சட்டசபையிலே ஜல்லிக்கட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஆதரவாக ஒரு தீர்மானத்தை கொண்டு வாருங்கள், 24 மணி நேரத்தில் நாங்கள் ஓகே பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு மத்திய அரசு சொன்னது. அப்பொழுது அமைச்சராக இருந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் இதை தான் சஜஸ்ட் பண்ணாங்க. அதை ஒட்டி தமிழக சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு 8 நேரத்திலே அப்பொழுது மத்திய இணையமைச்சராக இருந்த பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய முயற்சினாலும் சேர்த்து மோடி அரசு ஓகே பண்ணி கொடுத்தது. இந்த தமிழ்நாடு தினத்திலும் கூட அப்பொழுது உள்துறை அமைச்சராக இருந்தவர் லால் பகதூர் சாஸ்திரி, அவரும் இதே சஜஷன் தான் சொன்னார். தமிழக அரசையும் இந்த மாப்போசி அவர்கள் முன்னெடுத்த இந்த கோரிக்கையை ஏற்று தமிழகத்திலே சட்டசபையில் ஒரு தீர்மானத்தை நீங்கள் மசோதாவை கொண்டு வந்தால் அதை மத்திய அரசு ஏற்கும் அப்படின்னு சொன்னார். அதன்படியாகவே நடந்தது என்பதும் நாம் சேர்த்து இது பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. தமிழ்நாடு தினம் குறித்தும் தமிழர் தந்தை யார் இருக்க வேண்டும் என்பதை குறித்தும் விரிவாக நமது ஸ்ரீடிவி நேயர்களுக்கு விவரித்தீர்கள். மிக்க நன்றி. நம்பி நன்றி ராஜேஸ்வரன்.